ஹாய் வணக்கம், வெல்கம் டு சாமி ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, மான்ஸ்டர் ஹண்ட். நான் லாங்குவேஜ் படம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஹாலிவுட் படம், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 3D வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருச்சு தேட்டரில். ஆல்ரெடி இந்த படத்தை பற்றி நான் வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், இந்த பேரை தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து படமா அப்படின்னு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான், இது வந்து ஒரு கேம்லேருந்து டெவலப் பண்ண ஒரு படம் அப்படின்ட்டு அந்த கேமோட ட்ரெய்லர்லாம் பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு இந்த படத்தோட ட்ரெய்லரும் பார்த்தேன், விஷுவல்ஸும் செமையாக இருந்துச்சு. ரைட்ரா, 3D படம் ஒன்று செமையாக மாட்டியிருக்குன்ட்டு இந்த படத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணி இன்றைக்கி போய் பார்த்துருக்கேன். அந்த படம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த படத்தோட கதையிலேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுவே ஒரு தெளிவில்லாமல் தான் சொல்லியிருப்பாங்க, ஏனோ தானோ இங்கெங்கும் போவோம். ஆனால் இருந்தாலும் நான் புரிஞ்சுக்கிட்டே தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த இது நம்ம உலகத்துலேருந்து ஒரு டைம் ட்ராவல் மிஷின் ஒன்று சடனாக ஒன்று உருவாயிடும். அந்த டைம் போர்ட்டல் வழியாக தப்பி தவறி அந்த சைடுக்கு போயிடுவாங்க, இன்னொரு உலகத்துக்கு சைடு. அந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மான்ஸ்டர், ஒரு அமானுஷமான விலங்குகள்லாம் இருக்கும். அதுக்கிட்டேருந்து நம்மளோட டீம் எப்படி தப்பிச்சு இந்த சைடு வந்தாங்க, அந்த மிருகத்தில் அழிச்சாங்களா இல்லையான்ற ஒரு படம் தான் மான்ஸ்டர் ஹண்ட். இந்த படத்தில் இருக்க பாசிட்டிவ்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இருக்க விஷுவல்ஸ் கிராஃபிக்ஸ்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த மான்ஸ்டர் டிசைன் பண்ண விதம்லாம் வந்து செமையாக இருந்துச்சு, ரொம்பவே பார்க்க நண்பகத்தன்மை நிறைய இருந்துச்சு. ஆஹா, செம்மையாக இருந்துச்சு. கிராஃபிக்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரைட்ரா, கிராஃபிக்ஸ் விஷுவல்ஸ்லாம் செம்மையாக இருக்கே, படமும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் சின்ன ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து இந்த படத்தில் இருக்க மியூசிக்கும் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். மியூசிக்கும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து இது பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இந்த பாசிட்டிவ்வும் இல்லை. இங்கிலீஷ் படமாச்சே, எல்லாமே நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு போனீங்கன்னா, நீங்களும் நான் ஏமாந்த மாதிரி நீங்களே ஏமாந்துருவீங்க. இந்த படத்துக்கு நான் மெயினாக போனதுக்கான என்ன பார்த்தீங்கன்னா, 3D ஃபஸ்ட்டு நெகட்டிவே அங்கே தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, படம் ஸ்டார்டிங்கில் பேர் போடும்போது கொஞ்சம் 3D வந்துச்சு, பேர் போட அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வந்துச்சு. அதுக்கடுத்தது ஒரு கப்பல் வந்து அப்படியே நம்ம மூஞ்சிக்கு நேராக போச்சு. அதுக்கடுத்தது ஸ்ட்ரெயிட்டாக கிளைமேக்ஸில் அந்த மாஸ்டரோட வால் வந்து நம்ம மூஞ்சில் அடிக்கும். இது மூணே மூணு தான் 3D வச்சுருக்காங்க, மற்ற எதுவுமே இந்த படத்தில் வந்து தேராமல் தான் வச்சுருக்காங்க. எதுக்கு தான் இந்த 3D சொல்லி இப்படி ஊரை ஏமாற்றி இந்த படத்தை ஓட்டுறாங்கன்னு தெரில. அது மாதிரி இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு மட்டமான ஸ்க்ரீன் பிளே. இங்கிலீஷ் படத்துக்கு இவ்வளோ மட்டமான ஸ்க்ரீன் பிளே இருந்து நான் பார்த்ததே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் நான் தேட்டரில் இப்படி ஒரு படம் பார்க்கறது. கதையும் பழசு, அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளேயும் பழசு. ஏன்னா அந்த டைலாக காலில் தான் நான் சொன்னேன், நான் திருப்பி சொல்கிறேன்னு கேட்டால், காலில் பார்த்த தமிழ் படமும் அப்படி தான் இருக்குது, இப்போ பார்த்த ஹாலிவுட் படமும் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த டேர்மை நான் வந்து திருப்பி யூஸ் பண்ணேன். அதுக்கடுத்து இந்த படத்தில் நெகட்டிவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ட்ராகாக எடுத்துகிட்டு போனாங்க படத்தை. மொத்த படமே வந்து 1 hour 40 minutes தான். அதுவும் ரொம்ப வள இழுத்துட்டு போயிட்டு, படம் ஸ்க்ரீன்லேயே ரெண்டே ரெண்டு பேர் தான், பாதி படத்தில் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. அந்த ரெண்டு பேர் மூஞ்சி நம்மளால் எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்க முடியும்? அந்த ரெண்டு பேர் அதான் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணாது பார்க்கலாம், எதுவுமே இல்லை. பாதி நேரம் வளவலன்னு பேசுவாங்க, அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி சண்டை போட்டுப்பாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லை, எதுக்கு தாண்டா பண்ணியிருக்கீங்க? இதுக்கு நடுவில் அந்த மான்ஸ்டர் அங்கிட்டு இங்கிட்டும் சுற்றினு இருக்கும், அதை பார்த்தா வந்து நமக்கு பரிதாபமாக இருக்கும். நாடா, இது உனக்கு வந்து ஒரு மரியாதையெல்லாம் போயிடுச்சு மாஸ்டர். அப்படி தான் வந்து மாஸ்டர் இல்லை மான்ஸ்டர், அப்புறம் வந்து தப்பாக நினச்சிக்க போகிறீங்க. அப்படி தான் இருக்கும். ஏன்னா அது கிராஃபிக்ஸ் பண்ண விதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது வந்து ஒரு பில்டப்பாக தரன்ட்டு அதை வந்து காமெடியாக கேச்சிட்டாங்க மான்ஸ்டரை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3D நம்பி போனீங்கன்னா இந்த படம் வேஸ்ட்டு. இந்த படத்தில் இருக்க விஷுவல்ஸும் சவுண்ட் எஃபெக்ட்டும் வேணால் நல்லாயிருக்கும், மற்றபடி இந்த படத்தில் வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. மொத்தத்தில் இது வந்து ஒரு ஆவரேஜ் ஒன் டைம் வீட்டில் பார்க்குற படம் தான், தேட்டரில் கூட பார்க்க முடியாது. ஸோ இந்த படத்துக்கு ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 10 to 4.5. நீ காலேருந்து பார்த்த எல்லா படமுமே வந்து மொக்கையாகவே முடிஞ்சிருக்கு. வெள்ளிக்கிழமை மூணு படமும் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. சனிக்கிழமை நாளைக்கு ஒரு மூணு படம் லிஸ்ட்டில் இருக்குது, அந்த மூணு படம் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அதில் ரெண்டு தெலுங்கு படம் வேறு வச்சுருக்கேன் உங்களுக்காக ஸ்பெஷலாக, உங்களுக்காக தெலுங்கு படம்லாம் பார்க்குறேன் பாருங்கள். ஸோ மேலும் எங்கள் வீடியோ எங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.